இந்த பிரச்சனை இன்று நேற்று அல்ல, ஏறக்குறைய 2003 ஆண்டுக்கு முதல் பிடித்து இருந்தது. பதிவு சொன்னால் இதில் ஒரு ஐயா வந்து இந்த உணவு தடுப்பு போராட்டத்தில் இருக்கிற 4 பேரில் ஒரு ஆள். வணக்கம் உறவுகளை இன்றைக்கு இந்த காலத்தில் என்ன பார்க்க போகிறோம் சொன்னால், 2 நாளுக்கு முதல் அதாவது 19ஆம் தேதி ஒரு உணவு தடுப்பு போராட்டம் வந்து யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. எல்லோரும் மறைஞ்ச விஷயம் என்னென்னு சொன்னால், அந்த இலங்கை இந்தியா கடையில் அந்த மீனவ பிரச்சனை வந்து நீண்ட காலமாக இருக்குது. அது வந்து இந்திய இழுவப்படகுகள் வந்து இங்கே வந்து அட்டகாசம் செய்கிறது. அதுக்கு அதிண்ட ஒரு காணொலியெலாம் நான் ஒரு கிழமைக்கு முதல் வந்து போட்டிருந்தேன். அதை கடல் நடுக்கடலில் வந்து ஆர்ப்பாட்டமெல்லாம் பல இடங்களில் படமானது நடைபெற்றது, அதெல்லாம் காட்சிப்படுத்தி நான். அதே போல் அந்த அதிண்ட தொடர்ச்சியாக வந்து உணவு தடுப்பு போராட்டம் கொண்ட யாழ்ப்பாணத்தில் இந்திய துணை தூரத்துக்கு அருகாமை, அதாவது ஜோன் போஸ்கோ பாடசாலைக்கு பக்கத்தில், அந்த குளத்துக்கு பக்கத்தில் இருக்க மரத்தடியில் வந்து ஆரம்பிச்சிருக்கணும். எப்படின்னு சொன்னால், 19ஆம் தேதி இப்போ 2 நாளுக்கு முதல் ஆரம்பிச்சிருக்கணும். 4 பேர் வந்து உணவு தடுப்பு போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம். அதோடு சேர்ந்து கடற்கரை அமைப்புகள் நான் சேர்ந்து அதை செய்யணும். அந்த காட்சியில் தான் காட்டப்புறம் அங்கே அவையோட கதைக்கு போகிறோம். பாங்கோ காணொலிகளுக்கு வணக்கம். நாங்கள் கிராமிய சமநலத்தின் பொருளாளரும் யாழ் மாவட்ட பொருளாளரும் யாழ் மாவட்ட கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்தின் சமநலத்தின் ஒரு பிரதிநிதியாகவும் இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த பிரச்சனை இன்று நேற்று அல்ல, ஏறக்குறைய 2003 ஆண்டுக்கு முதல் பிடித்து இருந்தது. ஆனால் 2003 ஆண்டு ஒரு கடலில் ஒரு அனர்த்தம் ஏற்பட்டது. எங்களுடைய மீனவர்கள் 3 பேரை இந்திய கடத்தொழிலாளர்கள் வெட்டி கடலில் போட்ட பிரச்சனை. அதிலே 2 பேரை உடனடியாக எங்களுடைய பக்கத்தில் உள்ள மீனவர்கள் அவர்களை காப்பாற்றினார்கள். 1 பேரை 3ஆம் நாள் நாங்கள் பொடியாக எடுத்தோம். அதிலே அன்று தொடக்கம் இந்த பிரச்சனை கொஞ்சம் பூதாகரமான பிரச்சனையாக ஏற்பட்டு, அந்த நேரம் இருந்த எங்களோட தமிழ் தலைமைகள் அதை கொஞ்சம் சிந்திச்சு அவர்களை அழைத்து பேசுவோம்ன்ற எண்ணத்தில் அவர்கள் ஒரு பகுதியினராக மீனவர்களை அழைத்து பொரளையில், அதாவது அவர்கள் யாழ்ப்பாணம் பெற முடியாது, ஆனபடியால் நாங்கள் கொழும்புக்கு போய் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினோம் 3 நாட்கள். அந்த பேச்சுவார்த்தைக்கு அந்த நேரம் இருந்த கூட்டமைப்பு பிரதிநிதிகளாக சிவாயிலிங்கம் அண்ணா, மற்றது பிரேமச்சந்திரன் அண்ணாக்கள்லாம் அதில் பங்கு கொள்ள சொல்லி சில தலைமைகள் சொன்னதுக்காக அதில் பங்கு கொண்டார்கள். அவர்களுக்கு பணிக்கப்பட்டது இந்த பிரச்சனையை நீங்களும் சேர்ந்து பேசி தீர்த்து விட சொல்லி. ஆனால் இன்றைய வரைக்கும் அவர்கள் கூட ரெட்டி பார்க்கல எங்களை. ஆனால் அந்த கதை தொடர்ந்து கொண்டே போது, அது 2003 இன்றைக்கு 2023 இன்னும் தொடர்ந்து தொடர்கதையாக போய்கொண்டிருக்கு. இதுவரையிலும் நாங்களும் அழிஞ்சு கொண்டே இருக்கிறோம். அன்றைய அவர்கள் பேசி சரியான தீர்வுகளை கண்டிருந்தால் இன்றைக்கு நாங்கள் அழிய வேண்டிய அவசியம் இல்லை. 20 வருஷமாக அதுக்கு முடிவெட்டாமல் இருக்கிறோம். அதன் பிற்பாடு நாங்கள் 2010 இந்தியா தமிழ்நாட்டுக்கு சென்று எங்களுடைய ஒரு குழு, அதில் நானும் போயிருந்தேன். ராமேஸ்வரத்தில் இருந்து சென்னை வரையான 16 கிராமங்களுக்கு போய் எங்களோட நாட்டில் நாங்கள் பட்ட துன்பங்கள் துயரங்கள், அப்போ பிறகு 2010 16 கிராமங்களுக்கு சென்று அவர்களுக்கு எங்களுடைய உண்மையான தன்மைகளை எடுத்து சொன்னோம். எங்களோட தமிழர்கள் படும் துன்பங்கள் துயரங்கள், நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறோம், அதன் வழியாக எங்களை வாழ விடுங்கோன்னு சொல்லி அவர்களை கெஞ்சி கேட்டு 3-4 நாள் கருத்தரங்கள் வைத்து அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த விடயங்களை. அன்ற தொடக்கம் அவர்களுக்கு மாற்றுத்தொழில் கொடுப்பதாக அவர்கள் உறுதியளித்து அதை குந்துகால் என்ற இடத்த துறைமுகம் அமைத்து 1 வருடம் 26 படகுகள் அவர்களுக்கு மாற்றுத் தொழிலுக்காக வழங்கப்பட்டது, ஆழ்கடத் தொழிலுக்காக. ஆனால் அவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளாமல் அன்றைக்கு அது எல்லாத்தையும் விட்டு போட்டு தொடர்ந்து எங்களோட வளங்களை அழிப்பதும் எங்களோட எல்லைக்குள்ளே வாரதும் இந்த துன்பகரமான நிகழ்வை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனாங்களும் பேசி பேசி இயலாமல் முடிவில்லாத பட்சத்தில் தான் 2016, 2017, 2018 பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் எங்களுடைய மீனவர்களால் உருவாக்கப்பட்டது. அது வந்து அரசியல்வாதிகளோடு பேசி 16லும் 17லும், அதாவது 1 இழுவமடி தடை சட்டம், 1 வெளிநாட்டு மீனவர்கள் தடைச்சட்டம், அதாவது எங்களோட பிரதேசத்துக்கு வர மீனவர்கள் ஒழுங்குபடுத்தல் தடைச்சட்டம் என்று போட்டு அந்த சட்டங்களை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி அந்த சட்டத்துக்குடாலதான் இவரை சண்டிக்கலாம், கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம் என்பதற்காகத்தான் அந்த சட்டங்களை போடப்பட்டது. அதன் பின்பாடுதான் இந்த கைதுகள் நடந்து கொண்டிருக்குது. இந்த கைதுகள் இல்லதான்றபடியாக நடக்குது. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டு மீனவர்களும் அங்கே உள்ள அரசியல்வாதிகளும் ஏற்க தயாரில்லை. அவர்களுடைய நோக்கம், தாங்கள் அங்கிருந்து வந்தால் இந்த மண் வரைக்கும் தொட்டு தாங்கள் அந்த வளங்களை அள்ளி போகணும், அதை தடுக்கக்கூடாதுன்றான் அவையின் நோக்கம். அப்போ அதை வந்து எங்களோட கடற்படை கைது செய்தால் அதை கொச்சப்படுத்தி
சிங்கள கடற்படை கைது செய்தன்னு சொல்லி அங்க உணர்வுகளை உருவாக்கி அத தவறான பிரதிபலிப்பு உருவாக்கி நம்ம என்ன பண்ண சொன்னா சிங்கள கடற்படைன்றா அங்க உள்ள தமிழ்நாட்டு மீனவர் தமிழக மக்கள் நினைக்கிறது சிங்கள கடற்படை ஏதோ அடாவடி தரம் செய்தன்னு அது உண்மை இல்லை. இவர்கள் தாண்டி இந்த கரைக்கு வரையும் போது இலங்கை கடற்படை அதை கைது செய்யுது, கைது செய்து நீதிமன்றத்தை ஒப்படைக்குது. அதுதான் உண்மை. ஆனா இவர்கள் சொல்ற கதை என்ன, கச்சதீவு கரைக்குள்ள சிங்கள கடற்படை அடாவடித்தனம் செய்து கைது செய்தான். அது உண்மை இல்லையாண்டு அது இருக்கிறது, கச்சதீவு இருக்கிறது இலங்கையில வடமேற்குல. இவர்கள் கைது செய்யப்படுற இடம் முல்லைத்தீவு திருவண்ணாமலை வரைக்கும் கைது செய்யப்படுறார்கள், அந்தந்த நீதிமன்றத்தினால் ஒப்படைக்கப்படுறார்கள். அதுதான் உண்மையான விடயங்கள். ஆனால் இவர்கள் தொடர்ந்து இப்படியான பொய் வார்த்தைகளை கூறிக்கொண்டால் எங்களை பிரதேசங்களை அழித்து இன்றைக்கு உலகத்தில் இரண்டாவது மீன்பிடி நாடாக அவர்கள் உயர்ந்து விட்டார்கள். மூன்று பக்கம் கடல் உள்ள நாடு, இன்றைக்கு நாலு பக்கமும் கடல் உள்ள நாடு, நாங்கள் பிச்சு எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இதுதான் நிலைமை. இன்றைக்கு நாங்கள் இப்போ தொடர்ந்து போராடுறதுக்கு காரணம் அவர்களை கெஞ்ச போறதில்லை, எங்களுடைய இலங்கை அரசாங்கத்தை கெஞ்சிடும். அந்த இயற்றப்பட்ட சட்டங்களையும் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தி எங்கட கடற்படைக்கும் புதிய அனுமதியை கொடுக்கணும். என்னென்று சொன்னால் இல்லைதான்றதோ கைது செய் என்று கொடுக்கணும். அதை விட்டு போட்டு 2000 வரைக்கும் உண்டை பிடிக்கிறதால எந்த நன்மையும் இல்லை. 2000 படம் வந்து 2000 கைது செய், கரையில் கொண்டு ஒத்த போடும், அப்போ தான் அவங்களை திருத்தலாம். அதை விட்டு போட்டு நாங்கள் அவரை கெஞ்ச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. இது எங்கட நாடு, எங்கட வளம், எங்கட பிரதேசம், எங்கட மக்கள். நாங்கள் எங்கட மக்களுக்கு இனியொரு சந்ததிக்கு அந்த கடலை காப்பாற்றி வைக்கணும். அதுக்காக தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அதுதான் எங்களோட உண்மையான நிலை. தொடர்ந்து நாங்கள் இனி எப்படி பார்க்கலாது, இனி அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி போகுமோ எங்களுக்கே தெரியாது. என்ற மக்கள் உணர்ச்சி வசப்பட்டு சில தவறான முடிவுகளுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குது. ஆனபடியால் உணர்ந்து அதிகாரத்தில் உள்ளவர்கள் இதை பேசி உங்களால் ஆனால் இனி பேச்சுவார்த்தைன்றது எங்களுக்கு தேவையில்லை. இனி இந்தியாவோட பேசுகிறதால எந்த பிரயோஜனம் இல்லை. இந்தியா மீனவர்களோட என்ன அவர்கள் காலங்காலம் அவருடைய வாயில வாடுறது வருஷத்துக்கு 73 நாள் தான் 70 நாள் தான் அவர் தொடர்ந்து நிபந்தனைகள்லாம் போடுவார்கள். ஆனபடியும் அந்த பேச்சுவார்த்தையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நாங்கள் கேட்குற எங்களுடைய ஜனாதிபதி பாதுகாப்புக்கு பொறுப்பான நீங்கள் தான். நீங்கள் கடற்படைக்கு வழங்க வேண்டிய உத்தரவு எந்த காரணத்தை கொண்டும் இல்லைதான்றதை விட வேண்டாம். ஒன்று திருப்பிக்கலை, இல்லாட்ட கைது செய். அதுதான் நாங்கள் அவருக்கு விடக்கூடிய கோரிக்கை. மற்றது என்னென்று சொன்னால் எங்கள போராட்டத்தை உங்களோட ஊடகங்கள் தான் இதை உரியவர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டியது தங்களுடைய கடமை. இன்றைக்கு இதில் 4 பேர், ஒருவர் அவரால் பேசக்கூடிய முடிய இல்லை, அவர் படுத்துட்டார். மற்றவர்களும் பேச முடிய இல்லைன்றபடியே தான் இதில் நான் பேச வேண்டி இருக்குது. ஆனால் நானும் பொறுப்பிலே இருக்கிறேன், பரவாயில்லை. ஆனால் அவர்களால் பேசுகிற அளவுக்கு அவர்கள் இல்லை. ஒரு ஆள் தான் இருக்கிறோம், மற்றவர்கள்லாம் கொஞ்சம் முடியாமல் இருக்கிறோம். தயவு செய்து இதை கொஞ்சம் வெளியுலகத்துக்கு சொல்லுங்கள். எங்களை இப்போ இதில் ஒரு மருத்துவ பிரிவு கூட வந்து ஏன்ட்டு கேட்கவே இல்லை, ஒரு அரசியல்வாதிகளும் வந்து கேட்கவே இல்லை. என்னவோ தெரிய இல்லை, நாங்கள் பிறந்த புறப்பா அப்படியோ தெரிய இல்லை, இந்த கடத்தொழி சமூகம் உண்டோ ஒருத்தரும் திரும்பி பார்க்க இல்லை. ஆனால் உண்டை சொல்ல விரும்புகிறோம், சாதம் இரண்டால் காடு கொள்ளாது. அது எங்களுடைய மக்கள் முதலும் இருக்கா 2003 12 நாள் போராட்டத்தில் நிரூபித்து காட்டினாங்கள். இப்போவும் நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம். ஏண்டா முன்னால் பாடசாலைகள் இதில் இருக்கிறபடியாக கொஞ்சம் பொறுமையாக நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை கடைப்பிடிச்சு கொண்டிருக்கிறோம். அதை கொஞ்சம் உணர்ந்து இந்த அதிகாரி மேலே அதை விரைவுபடுத்தி செயல்படுத்தினா நல்லது என வேண்டுகிறோம். பதிவு சொன்னால் இதில் ஒரு ஐயா வந்து இந்த உணவு தடுப்பு போராட்டத்தில் இருக்கிற 4 பேரில் ஒரு ஆள். அதில் கொஞ்சம் மாலுக்கு ஏழாம் வந்துருக்கோம். மூன்றாவது நாள் இன்றைய பொழுதுல 19/2021 ஆச்சு. அவர் நடத்தி கூட்டி கொண்டு போயினோம். 4 பேர் வந்து சோர்வான நிலையெல்லாம் இருக்கிறோம். இந்த இதான் வந்து உணவு தடுப்பு போராட்டம் நடக்கிற இடம். இதில் வந்து 4 பேர் இருக்கிறோம். இதில் போடப்பட்டிருக்கு இந்திய இழுவைப்படகின் அத்துமீறல் செயற்பாட்டை கண்டித்து யாழ் மாவட்ட கிராமிய கடத்தொழிலாளர் அமைப்புகளின் சம்பளமும் யாழ் மாவட்ட கடத்தொழில் கூட்டுறவு சங்கங்களின் சம்பளமும் இணைந்து நடாத்தும் உணவு தவிர்ப்பு போராட்டம் என்று போடப்பட்டு இதில் ஒரு நீளமாக ஒரு 30 ஒரு கொட்டில் போடப்பட்டு அதில் வந்து உண்ணாவிக்கிற போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிலையிலே உண்ணாவிரத போராட்டம் செயல்படுத்தி கொண்டு இருக்கின்ற கடத்தொழில் கிராமிய அமைப்புகளின் சம்மேளனத்தின் தலைவர் தான் இந்த உரையை வெளியிடுகின்றேன். இன்றைக்கு எமது நிலை சொல்லுணா துயரமான நிலையாகிவிட்டது. எமது சிறார்கள் முதலில் அவர்கள் தங்களுடைய
அவர்களை பாதுகாக்க முடியாத நிலை ஏற்பட்டு விட்டது. உணவு வழங்க பால்மா வழங்கக்கூடிய வழங்க முடியாத நிலை ஏற்பட்டு விட்டது. அதனால்தான் நாங்கள் அவர்களோடு இருந்து வாழ மனம் ஒப்பாத ஒரு நிலையிலே தான் நாங்கள் இந்த இடத்திலே வந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தி கொண்டே இருக்கின்றோம். இதை சம்பந்தப்பட்ட தரப்புகள் அனைத்தும் உணர வேண்டும். இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைத்தால் இதென்று நான் சொல்ல போகிறது, குறிப்பாக எல்லை தாண்டி வருகின்ற இழுவை படகுகள், இந்திய இழுவை படகுகள் அனைத்தும் நிறுத்தப்பட வேண்டும். இதுதான் எங்களுடைய முழுமையான கோரிக்கை. இந்த இழுவை படகுகள் இந்த எங்களோட நாட்டு எல்லைக்குள்ளே வந்து மீன் பிடிப்பார்களாக இருந்தால் நாங்கள் புரிதமான தொழிலும் செய்ய முடியாது. நாங்கள் சிறிய படகுகளில் சிறு சிறுதாக வலைகளை போட்டு நாங்கள் எங்கள் வாழ்வாதாரத்தை கொண்டிருக்கின்ற வேளையிலே அவர்கள் வந்து ஒரே நாளில் ஒரே இரவில் எங்களுடைய வளங்களையும் தொழிலையும் அள்ளிக்கொண்டு போகின்ற ஒரு செயல்பாட்டை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது தினம் தினம் நடந்து கொண்டே இருக்கின்றது. அதனாலே நாங்கள் திரும்பவும் தொழிலை கொண்டே கடலில் போடுறதும் அடுத்த நாள் இந்தியன் ரோலர்களை வெட்டுப்பட விட்டுட்டு வாரதும் என்ற நிலையாலே எங்களோட குடும்ப நிலையை கொண்டு செல்ல முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். இதை கண்டித்து தான் நாங்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதை சம்பந்தப்பட்ட எமது தரப்பினர், எமது அரசாங்கம், அரசாங்கத்தோடு சேர்ந்த அரசியல் கட்சிகள், மற்றது சம்பந்தப்பட்ட திணைக்கழகங்கள், நிறுவனங்கள் அனைத்துமே பாராமுகமாக இருக்கின்ற ஒரு பாவப்பட்ட கடத்தொழில் சமூகமாக மாறிவிட்டோம் நாங்கள். அந்த நிலையிலே நாங்கள் எம்முடைய உயிரை மாய்த்தாவது எதிர்காலத்தில் இருக்கின்ற எமது கடத்தொழிலாளர்களுக்கு ஏதாவது ஒரு விமோசனத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நிலையிலே தான் நாங்கள் இந்த இடத்திலே கூறியிருக்கின்றோம். அதற்கு எமது கடத்தொழில் சமூகத்தைச் சேர்ந்த மக்களும் ஆதரவு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு கவலைக்குரிய விடயம், இன்றைக்கு மூன்றாவது நாளாக போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொல்லி நாங்கள் வாக்களித்து அனுப்பிய பாராளுமன்ற உறுப்பினர்களோ, இல்லது எம்மை ஆளுகின்ற ஸ்ரீலங்கா அரசாங்கமோ, அல்லது அது அவர்களுடைய பிரதிநிதிகளான அரசாங்க அதிபரோ, இல்லது எங்களோட வடமாகாண ஆளுநரோ, இல்லது சம்பந்தப்பட்ட மேல் அதிகாரிகளோ யாரும் வந்து என்ன ஏன் இருக்கிறீர்கள் என்று கூட கேட்க இல்லை. ஏன்னா இது இந்த விடயம் வந்து அனைவருக்கும் தெரிந்த விடயம். ஆனால் நாங்கள் ஒரு பாவப்பட்ட கடல் தொழில் சமூகம் என்ற காரணத்தினால்தான் என்னவோ எங்களுக்கு முன்னிலே வந்து என்ன பிரச்சனை என்று கேட்கல. இன்றைய நிலையிலே ஒரு நண்பர் ஒருவர், எங்களுடன் உண்ணாவிரதம் இருக்கின்ற நண்பர் ஒருவர் இயலாத நிலையிலே இன்றைக்கு கண்ணை மூடிக்கொண்டு படுத்திருக்க வேண்டிய நிலை இருக்கிறது. அவர் இறுதியாக சொன்ன ஒரு வார்த்தை, எனக்கு ஏதாவது நடக்குமாக இருந்தாலோ சரி, இயலாத நிலையமாக இருந்தாலும் என்ன ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக வேண்டாம், இந்த இடத்திலே நான் இருக்க வேணும், இதுக்கான முடிவு கிடைக்கும் வரை நான் இருக்க வேணும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் அவர் இயலாத நிலைமையில படுத்திருக்கின்றார். அப்போ இவ்வளோ ஒரு பாரிய ஒரு நிலைமை ஏற்பட்டும் எங்கட ஆக்கள் ஒரு இதன் திரும்பி பார்க்கல, திரும்பி பார்க்காவிட்டாலும் பரவாயில்லை, எங்கட முடிவு இந்த இழுவன்மடி படகு எல்லை தாண்டி வருகின்ற செயல்பாடு நிறுத்தப்பட வேண்டும். இது நிறுத்தப்படும் வரை யார் என்ன இருந்தாலும் இந்த போராட்டம் தொடரும் என்பதை நான் உறுதியாக அறிவித்துக் கொள்கின்றேன். இந்திய மீனவர்கள் தெரிவித்த கருத்தையும் நாங்கள் இதில் இணைத்துக் கொள்கிறோம். என் தமிழ் மீனவ உறவுகளுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக வயிற்றுப்பிழப்புக்காக மீன்பிடிக்க போகிற மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படையில் கைது செய்கிறதும், படகுகளை வந்து அரசுரிமையாக்குறதும், மீனவர்களை மட்டும் வந்து ஒரு மாதம் 20 நாள் கழித்து விடுதலை ஆகிறதும் இன்றைக்கி வாடிக்கை நிலவு போச்சு. 4 நாளைக்கு முன்னாடி கூட 2 படகு 21 மீனவர்கள் பிடிக்கப்பட்டாங்க, மீனவர்கள் சிறையில் இருக்காங்க. இன்றைக்கு வந்து 5 படகு 32 மீனவர்களும் சிறைப்பிடிச்சிருக்காங்க. நேற்று வந்து இலங்கை நீதிமன்றத்தில் ஆஜராக வந்த ஒரு படகோட உரிமையாளர் வந்து சிறையில் இருக்கிறார். இவருடைய மீனவ உறவுகள் வந்து நான் கேட்டுக்கிறது என்னென்னா, எங்களுடைய வாழ்வாதாரம் கருதி, எங்களுடைய தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் கருதி ஒரு சிறிய காலம் வந்து எங்களுக்கு விட்டு கொடுத்து, இருநாட்டு மீனவர்களும் இணக்கமான சூழ்நிலையில் மீன் பிடிக்கிறதுக்கு ஏதுவாக ஒரு பாரம்பரிய மீன்பிடிப்புக்கு வந்து
அங்குள்ள மீனவர்களும் நம்ம மீனவர்களும் இருந்து ஒரு வரையறுக்கப்பட்ட மீன்பிடிப்புக்கு வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினா இருநாட்டு மீனவர்களும் பிரச்சனை இல்லாமல் மீன் பிடிக்கிறதுக்கு சிறிய காலம் கொஞ்ச காலம் வந்து மீன் பிடிக்கிறது. ஏன்னா ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறவனை கூட உடனடியாக வந்து இந்த வீட்டை காலி வேண்டிட்டு போப்பான்னு சொன்னால் போக முடியும். ஒரு குறுகிய காலம் அவனுக்கு கொடுத்தா தான் அவன் கூட வந்து அவனுடைய வாழ்வாதாரத்தை சரி செஞ்சுட்டு போக முடியும். இந்த சூழ்நிலையில் இலங்கையினுடைய உறவுகள் வந்து போர்னால் பாதிக்கப்பட்டு கடுமையான வந்து இழப்புகளை சந்திச்சு இன்றைக்கி வந்து வாழ்வாதாரத்தை இழந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய வாழ்வாதாரத்தை சரி செஞ்சுட்டு வர்றாங்க. இந்த சூழ்நிலையில் தமிழக மீனவர்கள் இல்லை தாண்டி வர்றதுனால அங்கே உள்ள மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க. அதில் மறுக்கல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் வந்து இலங்கை பகுதியில் மீன் பிடிக்கிற வர்றதையே வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சிட்டோம். அதாவது வந்து 6 நாட்கள் வந்து மீன் பிடிக்க வந்தோம், அதுக்கப்புறம் வந்து 3 நாட்கள் மட்டும் மீன் பிடிக்க வந்தோம், இன்றைக்கி வந்து 2 நாட்கள் வந்து இரவு கடல் மட்டும்தான் நாங்கள் மீன் பிடிக்க வர்றோம். ஏன்னா வந்து அந்த பகுதியில் மீன் பிடிக்க போகும்போது கடுமையான பாதிப்புகள் ஏற்படும். நாங்கள் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் குறிப்பாக ராமேஸ்வரம் மீனவர்கள் மீன் பிடிக்க செல்கிற என கச்சதீவு நெடுந்தீவு பகுதி இங்கிட்டு மன்னார் பகுதி இந்த பகுதியை தவிர வேறு பகுதிகளுக்கு நாங்கள் மீன் பிடிக்க வர முடியாது. ஏன்னா எங்களுக்கு வந்து குறுகிய ஒரு டைம் தான் கொடுத்துருக்காங்க மீன் பிடிக்கிறதுக்கு. இந்த சூழ்நிலையில் என்னுடைய உறவுகள் வந்து அங்கே பல போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது வந்து அந்த நாட்டோட பிரச்சனை, அதுக்குள்ளே நாங்கள் வரலை. இந்த சூழ்நிலையில் மீன் பிடிக்க வந்த மீனவர்களுக்கு வந்து 6 மாதம் சிறை தண்டனை, 2 வருட சிறை தண்டனை, 1 ஆண்டுகால சிறை தண்டனையில் இன்றைக்கி மீனவர்கள் வந்து சிறையில் சித்திரவதை அனுபவிச்சிருக்காங்க. அதாவது வந்து தமிழ் மீனவர்கள் இந்திய மீனவர்கள் வேறு வேறு இல்லை, எல்லாருமே மீனவர்கள் தான். இலங்கை மீனவர்களை வந்து இந்திய கடற்படை சிறைபிடிக்கும் போதும் சரி இங்கே வந்து சிறையை செயலில் வைக்கும் போதும் நாங்கள் கடுமையான போராட்டத்தை முன்னெடுத்து எங்களுடைய இலங்கை மீனவர்களை உடனடியாக விடுதலை பண்ணுங்கள், அங்கே அவங்க கொண்டு வந்து அந்த படகுகளை விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லி நாங்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்திக்கிட்டு தான் இருக்கோம். மத்திய மாநில அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் இருக்கோம், அது உங்களுக்கெல்லாம் தெரியும். அதேமாதிரி போர் காலங்களில் வந்து எத்தனை உதவிகள் வந்து நம்முடைய தமிழ் மீனவ உறவுகளுக்கு செஞ்சுருக்கோம். அந்த எங்கள் படகுகள்லேயே வந்து அங்கேருந்து வர்ற அகதிகளை வந்து இங்கே வந்து ஏற்றி வந்திருக்கோம். பல வழக்குகளை நாங்கள் செஞ்சுருக்கோம். அந்த தமிழ் மீனவ உறவுகளுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம்னு சொல்லி 100 உயிர்களை வந்து இலங்கை கடற்படையாளருடைய குண்டுகளுக்கு வந்து நாங்கள் இரையாகியிருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்னுடைய மீனவ உறவுகள் வந்து ஒரு மனிதாபிமானத்தோடு வந்து எங்களை வந்து ஒரு குறுகிய காலம் ஒரு சிறிய காலம் இருநாட்டு மீனவர்களின் இலக்கமான ஒரு மீன்பிடிப்புக்கு பேச்சுவார்த்தையின் மூலம் வரையறுக்கப்பட்ட மீன்பிடிப்புக்கு வந்து நீங்கள் வந்து பேசணும். அதாவது 50 ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் மீன் பிடிக்க வரமாட்டியே, அந்த 50 ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்த்து ஒரு 20 நாள் வந்து ஒரு 70 நாட்கள் ஆண்டுக்கு 360 நாட்களில் ஒரு 70 நாட்கள் மட்டும் மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு அனுமதி கொடுங்க. மீது 290 நாட்கள் வந்து என்னுடைய மீனவ தமிழ் மீனவ உறவுகள் நீங்கள் எடுத்துக்கிறங்க. இதுதான் வந்து எங்களுடைய தாழ்மையான வந்து ஒரு கோரிக்கை. தொடர்ச்சியாக வந்து இழப்புகளை மட்டுமே சந்திச்சுக்கிறோம். இன்றைக்கி வந்து 5 படகுகள் பிடிபட்டிருக்கு, அதில் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க படகு மட்டும் 2 படகு. அப்போ 50 ஆண்டுகாலம் அவன் உழைச்ச உழைப்பு வந்து இன்றைக்கி உடனே சுத்தமாக முடிஞ்சிட்டு நாளைக்கு கூலிக்கு கூட வந்து அந்த போட்டில் போன ஆட்களை கூட்டு போக மாட்டாங்க. இந்த சூழ்நிலையில் கடுமையாக பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கான். நீங்கள் அங்கே உள்ள மீனவர்கள் வந்து ஒரு எங்களையும் வந்து ஒரு மீனவனாக மதித்து உங்களுடைய உறவாக மதித்து எங்களுக்கு வந்து ஒரு சிறிய காலம் வந்து எங்களுக்கு கொடுக்கணும். அது வந்து ஒரு வரையறுக்கப்பட்ட மீன்பிடிப்புக்கு, அதாவது வந்து இலங்கை கரவோரமாக வராத அளவுக்கு ஒரு வரையறுக்கப்பட்ட மீன்பிடிக்கு எங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் காலம் எங்களுக்கு விட்டு கொடுங்க. விட்டு கொடுத்தவன் கெட்டுப்போனதாக சரித்திரம் இல்லை. நம்ம எல்லாருமே என்றைக்கும் வந்து என்னுடைய தொப்புடக்கூடிய உறவுகளுடைய ஒரு பாச நேசம் உறவுகள் நீடிக்கணும். இது வந்து என்னுடைய தாழ்மையான கோரிக்கை. நன்றி, வணக்கம்.